வணக்கம். நம்ம இப்ப சேலம் கோபி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜெயமுருகன் யூரோலஜிஸ்ட் அவர்களை இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்கோம். இப்ப அவர் பாத்தீங்கன்னாக்கா அந்த கிட்னி ஸ்டோனு, சிறுநீரக கல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிட்னி ஸ்டோனு அது வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதுக்கு என்னென்ன மாற்று வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் டாக்டர் ஜெயமுருகன், யூரோலஜிஸ்ட். முதல்ல வந்து யூஸ்வலா சம்டைம்ஸ் வந்து அறிகுறியாக கண்டுபிடிச்சோம்னா அல்லது நமக்கு ஸ்கேன் வேறதுக்கு அந்த மூலம் ஸ்கேன் தெரியலாம். அந்த மாதிரி தெரிஞ்சு குறைவான ப்ரொஃபஷன் தான். மெயினாக இப்படி ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுடைய பெயின் வந்து கண்டிப்பாக சொல்லும் போதே அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கிட்டு அது கல்வெளி தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நிறைய பேர் நாங்கள் வருவாங்க, டாக்டர் முதல் ஒரு வழியும் வருவாங்க, ஆனால் பார்த்தா அவங்க அவங்க சொல்லும் போது தெரியும் அது கல்வெளி இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு அவங்க தெரியும். அந்த கல்வெளிங்கிறது பேஷண்டால் கண்டிப்பாக எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலுமே நல்ல சிவியர் பெயின் வரும், நல்ல பெயின் வரும். அந்த எக்ஸ்க்ரூட்டிங் பெயின் சொல்லுவாங்க, அது மாதிரி பெயின் வரும். அதான் ஃபஸ்ட்டு வந்து லாயல் பெயின், முதுகு வலி அல்லையில் தான் வலி வரும். அல்லையில் வலி வந்து அந்த வலியானது அப்படியே கீழே வரைக்கும் பரவலாம். ஒன்று வலி, முதுகு வலி, அல்லையில் வலி வராது, அதான் ஃபஸ்ட்டு வலி. அடுத்து வந்து பேஷண்ட்டுக்கு யூரின் அடிக்கடி போகலாம், யூரின் ரத்தம் வரலாம். சம்டைம்ஸ் அந்த கிட்னியால் கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஃபீவர் வரலாம். இதுதான் காமன் அறிகுறிகள். முதுகு வலி, யூரின் ரத்தம் வரலாம், யூரின் எரிச்சல் வலி வரலாம், அல்லது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுன்னா ஃபீவர் வரலாம். இதெல்லாம் காமனான விஷயங்கள். இதெல்லாம் இல்லாமல் கூட சில பேர் வருவாங்க, ரொட்டீனாக ஸ்கேன் பண்ணுவாங்க, மாசில் செக்கப் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல் இருக்குன்னு வருவாங்க, அது மாதிரி வரலாம். இதுதான் காமனாக கல் வந்தால் அறிகுறிகள் தெரியும். இப்போ கல் வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ணி கேட்டீங்களா, அது மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. கல் வந்து இப்போ நார்மலாக அப் டு 5-6 ஹவர் வரைக்கும் கல் வந்துடும். பார்த்தீங்களா, இதில் பாருங்க, இது வந்து இதான் கிட்னி வச்சுக்கிட்டா, இதில் தான் இங்கே தான் கல் ஃபார்ம் ஆகும், இங்கே ஃபார்ம் ஆகி இதில் இறங்கி வரும். ஸோ அந்த 5 mm 6 mm ஸ்டோன்ஸ் 5 mm 6 mm ஸ்டோன்ஸ் யூஸ்வலி இது பாஸ் ஆகும். அப்படியே வழியாக வந்து கிட்னிலேருந்து இறங்கி வெளியே சிறிய வந்து யூட்ரோலே வந்து சிறுநீர் பைகளும் வெளியே வந்துடும். இதெல்லாம் காமன், இதெல்லாம் வெரி காமன். அப்டு 5-6 மக்கள் தரமாக போயிடும். இப்போ நிறைய சொல்லி சொல்லுவாங்க, நான் வந்து ஆயுர்வேதம் போனேன், நான் வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டேன், எரிஞ்சு மருந்து குடித்தேன், வாழ்த்து சார் குடிச்சு கல்லாம் கலந்து வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக ஒரு கல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா யூஸ்வலி கல் கரையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கல் உருவானா, கல் ஒரு சுருவாயிடுச்சு அப்படின்னா, இது மாதிரி கல் உருவாகிடுச்சு அப்படின்னா அந்த கல் தானாக கரைய வாய்ப்புகள் இல்லை. எக்ஸசில் ஸ்டோன்ஸ், யூரிக்கல் ஸ்டோன்ஸ் வாங்க, அதை வேணால் கரைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மெடிசன் தரும், மெடிசன் கண்டிப்பாக தரும். மெடிசன் தராமல் எந்த கல் தானாக கிடையாது. அந்த கலையிலும் பொதுமக்கள் பொதுவாக சொல்கிறது எல்லாமே வந்து அந்த கல்லை வந்து தானாக போயிடும். எந்த கல் போகும், 5-6 எம்எஸ் கல் தானாக போயிடும். சம் பேஷண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் 7-8 கல் போகிறவங்க, ரேர்லி நான் பார்த்துருக்க 1.5 cm கல் எடுத்து வந்தவங்களும் இருக்காங்க. பட் அது வேற கல்ஸ் எப்பயாவது எங்கேயா நடக்கும். யூஸ்வலி அந்த 5-6 அவங்க கல் போனதான் மக்கள் வந்து என்னாங்க, நான் வந்து நாட்டு மருந்து சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது காமன், எங்கே இருந்தாலும் அதே தான் உங்களுக்கு போகிறோம். எங்கே இருந்தாலுமே 5-6 அவங்க வரைக்கும் 7 அவங்க வரைக்குமே வந்து நாங்கள் கன்சல்டி மருந்து மாத்திரை கொடுத்து அது வெளியே வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் இந்த 7 மேலே 8 மேலே போகிறவங்களுக்கு இந்த அப்பயும் கிட்னியில் தான் வெயிட் பண்ண சொல்லுவோம், இறங்கி வரணும் பார்க்கலாம். இந்த கிட்னி விட்டு இறங்கி வரும்போது இந்த டியூப் அரைக்கும் போது இதுதான் யூட்ரம்மாக, இந்த யூட்ரோட சைஸ் வந்து 6 mm தான் இருக்கும். அந்த டியூமோட சைஸு 6 mm, அதில் வந்து ஒரு 6 mm கல்லோ 7 mm மேலே கல் வரும்போது இறங்கி இது மாதிரி ஸ்ட்ரக்காக அரைச்சிக்கும். அப்போ தான் அந்த பேஷண்ட் சிம்டம்லாம் வரும், வலி வரும், எல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அப் டு ஈவன் 7 mm வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு 6 mm 7 mm வரைக்கும் நாங்கள் முடிஞ்சு மாத்திரை கொடுத்துட்டு 1 week வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். யாராலும் அந்த 6 mm மேலே போகும்போது தான் இது யூஸ் டு பி சர்ஜரி. அப்போ 5-6 mm கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்ஜரி தேவை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கரெக்டாக சொல்ல முடியாது. சில பேஷண்ட்ஸ் 5-6 ஸ்டோன்ஸும் கீழே வராமல் இருந்து அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரேர், 5-10% தான் போகணும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அரௌண்ட் 80-90% ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து வந்துடும் 5-6 mm. அதுக்கு மேலே வரவங்களுக்கு தான் இப்போ 7-8 வரவங்களாம் நாங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு கன்சல்டேட்டிவ் மெடிசன் கொடுத்து பார்ப்போம். அது வரல அப்படியே பேஷண்ட் ரெக்கரண்டாக திரும்பத்தினு வெளியே வருது, அல்லது ஃபீவர் வந்துச்சு, ஃபீவர் வருது அப்படின்னா இண்டிகேஷன் என்ன இண்டிகேஷன்னா கிட்னி இன்ஃபெக்ட் ஆகிப்போச்சு, வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பண்ணிடுவோம். இது மாதிரி தான் அறிவு. யூஸ்வலி 5-6 ஸ்டோன்ஸ் வந்துடும். அதுக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு பேஷண்ட் பொறுத்து அவங்க எந்த பர்சன் பண்ணுறாங்கிட்ட அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் செய்வோம். இதுதான் காமன் காமன் ப்ராப்ளம். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டோனை பொறுத்து நான் வாழ்வோம். கிட்னி ஸ்டோனா, யூட்ரஸ் ஸ்டோனா, பெல்லிக் ஸ்டோனா, அது மாதிரி ஒவ்வொரு எங்கேயும் கல் இருக்க பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுவோம். அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது.